சென்னை ஆர்கே நகரில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழி நெடுங்கிலும் ஏராளமான கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனரும் புரட்சித் தலைவரும் பாரத ரத்னா இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆர்கே நகர் ஏஇ கோயில் தெருவில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்பதற்காக சென்றபொழுது, குறிப்பாக ராயபுரம் பகுதியில் சூரிய நாராயண தெருவுடைய சந்திப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கழகத்தினுடைய தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் சாலையினுடைய இரு மடங்கிலும் திரண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் மீது மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக ஏஇ கோயில் தெருவில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த பொதுக்கூட்டத்திற்கு செல்லுகிற வழியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தினுடைய சார்பில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷனுடைய ஏற்பாட்டில் பிரம்மாண்டமான ஒரு உற்சாக வரவேற்பு குறிப்பாக திருவொற்றியூர் நெடுஞ்சாலை அந்த பகுதியில் அளிக்கப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாகனத்தினுடைய இரு மருங்கிலும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ அந்த வாகனம் தவழ்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையினுடைய அந்த முழுமையாக எங்கு பார்த்தாலும் தொண்டர்களுடைய தலைகளாக, பொதுமக்களுடைய தலைகளாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வாழ்க, புரட்சி தமிழர் வாழ்க, ஏழைகளுடைய பாதுகாவலர் வாழ்க, இயற்கை பேரிடரை காத்த நாயகன் வாழ்க என்று அந்த முழக்கங்களோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழா நடைபெறக்கூடிய அந்த ஏஇ கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மேடைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலும் மேலதாளத்தோடு பூரண கும்ப மரியாதையோடு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள், அதாவது மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனத் தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்தநாள் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உற்சாகமான பிரம்மாண்ட ஒரு சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். வழிநெடுகிற மக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பூரண கும்ப மரியாதைகளோடு அங்கு திறந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த உற்சாக வரவேற்பினை, குறிப்பாக மாவட்ட செயலாளர் ஆரேஷ் ராஜேஷ் தலைமையில் அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதனை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விழா மேடைக்கு சென்றிருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு விழா மேடை அருகே மேலதாளம் முழங்க பூரண கும்ப மரியாதை கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விழாவினுடைய அந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக 10,000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். குறிப்பாக நலிந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் பொலிவு பெறுவதற்காக ஆட்டோக்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய வாயுவில் ஏற்றம் பெறுவதற்காக அவர்களுக்கு 3 சக்கர வாகனங்கள், அதே போல ஏழை எளிய அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வில் மீண்டும் பொலிவு பெறுவதற்காக ஏற்றம் பெறுவதற்காக சைக்கிள் ரிக்ஷா, தள்ளுவண்டி, அதே போன்று தையல் இயந்திரங்கள், இஸ்திரி பெட்டி, அவர்கள் அன்றாடம் வாழ்வாதாரம் தங்களுடைய இந்த மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டு பல்வேறு துறைகளை சந்தித்து, குறிப்பாக விடியா திமுக அரசு எந்த ஒரு உதவிகளையும் செய்யாமல் கைவிட்ட நிலையில் அந்த களத்திற்கே சென்று ஏற்கனவே இதே ராயபுரம், அதே போன்று ஆர்கே நகர், திருவொற்றியூர், அண்ணா நகர், எம்எம்டிஏ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வடசென்னை முழுவதுமாக சூறாவளி பிரச்சாரம் பயணம் மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை, குறிப்பாக பாய் உள்ளிட்ட அதே போன்ற ஆடைகள், அவர்களுடைய உணவுப் பொருட்கள், பால், பிரெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வழங்கினார்கள். தொடர்ந்து தற்போது அங்கு குவிந்திருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக அரிசி, பருப்பு, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட அந்த பொருட்கள் அடங்கிய உணவுப் பொருளுடைய தொகுப்பையும் வழங்கவிருக்கிறார்கள். அந்த பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக எங்கு பார்த்தாலும் பெண்கள், குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகள், அதே போன்று அனைத்து தரப்பு மக்களும் நம்ம குழுமி இருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்தாலும் தலைகளாக காட்சியிருக்கிறது. ஆர்கே நகர் ஏஇ கோயில் தெருவில் பிரம்மாண்டமான அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சிறப்புரையாற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா.
எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு சென்னை ஆர்கே நகரிற்கு வருகை தந்திருக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களும் அதிமுகவின் நிர்வாகிகளும் உற்சாகமான வரவேற்பினை கொடுத்தார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.